அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்களா? இந்த பதிவு பார்த்தீங்கன்னா மிக மிக ஒரு முக்கியமான பதிவுங்க, அதாவது விசா சம்பந்தமான பதிவு. இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்க. என்கிட்ட வாட்ஸ்அப்லையும் சரி, டைரக்டாக கால் பண்ணியும் சரி, அதே போல கமெண்ட் பாக்ஸ்லையும் சரி, அதிகமாக கேட்கப்படுற கேள்வினா இந்த விசா சம்பந்தமான கேள்விகள் தான். அதனால இந்த வீடியோ வந்து அதிகமான உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ வந்து தொடர்ந்து நீங்க பார்க்க முடியும். இப்ப வாங்க இந்த பதிவை பார்ப்போம். ஆர்டிகல் 20 நம்பர் விசா தான் வந்து இப்ப குவைத்ல வந்து இஷ்யூ பண்றாங்க. ஆர்டிகல் 18 நம்பர் விசா, அதாவது வெளி வேலைக்கான விசா வந்து இன்னும் இஷ்யூ பண்ணல, வீட்டு வேலைக்கான விசா தான் இஷ்யூ பண்றாங்க. இப்ப வந்து உங்களுக்கு வந்து விசா வந்துடுச்சுங்க, ஓகேவா? ஆர்டிகல் 20 நம்பர் விசா உங்களுக்கு வந்துடுச்சு. நீங்க என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும்னா பிசிசி, அதாவது போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட், இதை எடுக்கணும். இதை வந்து நீங்க வந்து ஆன்லைன் மூலமா பதிவு பண்ணணும். அதுக்கு உண்டான செலவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 500 ரூபாய், ஓகேவா? சரி, நீங்க ஆன்லைன்ல டேட் பிக்ஸ் பண்ணிட்டீங்க, அந்த டேட்டும் வந்துடுச்சு. நீங்க அங்க போகணும், அந்த இடத்துக்கு போகணும். அங்க போயிட்டு இந்த ஃபார்மாலிட்டியெல்லாம் முடிச்சிடணும். முடிச்சிட்டு நீங்க வந்துடணும். வந்துட்ட பிறகு ஆஃப்டர் 2 or 3 days வந்து உங்களுக்கு கொரியர் மூலமா உங்களுக்கு ரிப்போர்ட் வரும், உங்க மேல எந்த கேஸும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு. அடுத்தது நீங்க என்ன செய்யணும், இந்த மெடிக்கலுக்காக இந்த கேம்கால ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணணும். திருச்சியில பாத்தீங்கன்னா 3 இடத்துல இருக்கு, அதே போல சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு 5-6 இடத்துல இருக்கு. ஆன்லைன் மூலமா பதிவு பண்ணணும். அதுக்கு உண்டான செலவு எவ்வளோன்னா 700 ரூபாங்க, ஓகேவா? அவங்க ஒரு டேட் கொடுத்துருவாங்க, அந்த டேட்டுக்கு நீங்க போகணும். அந்த டேட்டுக்கு அங்க போன பிறகு அங்க எடுப்பாங்க. அங்க எவ்வளவு செலவாகும் பாத்தீங்கன்னா 5500 ரூபாய் செலவாகும், ஓகேவா? இது முடிஞ்சிடுச்சு. இது இந்த மெடிக்கலும் முடிஞ்சிடுச்சு. மெடிக்கல் ரிப்போர்ட்ல உங்களுக்கு ஃபிட்னு வந்துச்சுன்னு வைங்க. அடுத்தது என்ன பண்ணணும், இதெல்லாம் நீங்க வந்து ஸ்டாம்பிங்க்கு அனுப்பணும். ஸ்டாம்பிங் எங்க நடக்கணும், பாம்பேல நடக்குது. அது இந்த ப்ராசஸ் நடக்க வந்து ஒரு 10 days ஆகுங்க. இதெல்லாம் வந்து நீங்க ரெடி பண்ணி அனுப்பிடணும். ஸ்டாம்பிங்ல வந்து கொரியர் மூலமா அனுப்பலாம், இல்ல நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஏஜென்டா இருந்தா ஏஜென்ட் மூலமாவும் நீங்க அனுப்பலாம். அங்க ஸ்டாம்பிங்க்கு உண்டான செலவு எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 8500 ரூபாங்க, ஓகேவா? மொத்தமாவே உங்களுக்கு செலவு எவ்வளோ ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு 17,000-18,000 ஆகும் மொத்த செலவு, ஓகேவா? இதுக்கு மேல வந்து இதுக்கு வந்து நீங்க செலவு பண்ணாதீங்க. இதுதான் வந்து ஒரு உண்மையான தகவல். இப்ப வந்து ஸ்டாம்பிங் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் வந்து அவங்களுக்கு விசா வந்திருக்கு. அவங்களாம் வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு ஸ்டாம்பிங்க்கு பாம்பேக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இன்னும் வெயிட் பண்றாங்க 2 or 3 days வந்து ரிட்டர்ன் வரதுக்கு, ஓகேவா? நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவதுக்கு ஸ்டாம்பிங் அடிச்சு ஸ்டாம்பிங் முடிஞ்சு வந்திருந்தா என்ன தொடர்பு கொள்ளுங்க. எனக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் சொல்லுங்க, ஜி எனக்கு வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நான் இந்த பதிவு வந்து வீடியோல போடுவேன், ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும். நிறைய பேருக்கு தெரியல என்ன செய்யணும், ஏது செய்யணும், எவ்வளவு செலவாகும் சொல்லிட்டு. தேவையில்லாம காசு போயிட்டு தேவையில்லாம செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பதிவு வந்து ஒரு பயனுள்ளதா இருக்கும். இந்த வீடியோ வந்து அதிகமா ஷேர் பண்ணுங்க, ஓகேங்க? இப்ப ஸ்டாம்பிங் அடிச்சு உங்க கையில வந்துடுச்சு, அடுத்தது நீங்க என்ன செய்யணும், அடுத்தது உங்க ஸ்பான்சருக்கு அதை அனுப்பி வைக்கணும். அவரு பெல் சலாமா மூலமா அப்ளை பண்ணுவார். இங்க நானும் அப்ளை பண்றேன். இப்ப நீங்க இதெல்லாம் முடிச்சிட்டு என்கிட்ட வந்தாலும் நானும் ரெடி பண்றேன், ஓகேவா? பெல் சலாமால அப்ளை பண்ணிட்டு உங்களை அனுப்பி வைக்கிறேன். அவ்வளவுதாங்க ப்ராசஸ், சிம்பிள் ப்ராசஸ் தான். இன்ஷால்லா ஆர்டிகல் விசா 18 நம்பர் வந்து இஷ்யூ பண்ணா இது சம்பந்தமான சேம் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்றேன், ஓகேவா? எப்போதும் நினைந்திருப்போம். உங்களின் ஒரு ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் ஜியாவுதீன் பாய். நான் இங்கே திருச்சி மெடிக்கல் வந்திருந்தோம். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சாகுலமீது நல்லா பார்த்துங்க, உங்கள் ஃபேன் தான். அவர் டீட்டெயில் கேட்டிருந்தேன் பிசிசி சர்டிஃபிகேட் எடுத்து என்ன பண்ணலான்னு. சென்னையில் நான் உங்களை பற்றி சொல்லணும்னு பார்த்தா அவர் எனக்கு முன்னாடி உங்களை பற்றி சொல்லிட்டாரு, ஜீவாதீன் பாய் இருக்காரு பாருங்கன்னு. அதனால் கொஞ்சம் நல்லா போயிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா துவா பண்ணுவோம், ஓகே? நாங்கள் விரைவில் வந்து உங்களை சென்னையில் சந்திக்கிறோம் பாய், ஓகேவா? அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.